Hi friends, in this video, Group 2 and Group 1 mains prepare பண்றப்ப நமக்கு ரொம்ப important topic திட்டங்கள். So, இந்த திட்டங்கள் எல்லாம் நமக்கு ஸ்கூல் புக்ல கவர் ஆகாது. இது கரண்ட் ஈவென்ட்ஸ்லயும் ஆல்ரெடி வந்த இம்பார்ட்டன்ட் திட்டங்கள்ல இருந்து தான் क्वेश्चन கேட்பாங்க. சிலபஸ் வைஸ் நமக்கு எங்கெங்கெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸ் டாபிக் கம்ப்ளீட் ஆகுதோ அதெல்லாம்மே அடுத்தடுத்த வீடியோக்கள்ல பார்க்கலாம். இந்த வீடியோல டிஜிட்டல் இந்தியாவை பத்தி டீடைலா பார்க்கலாம். டிஜிட்டல் இந்தியா ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணது எப்பனா July 1st, 2015. இதெல்லாம் நமக்கு ஸ்கூல் புக்கில் கவர் ஆகாதனால ஒரு நோட் மட்டும் தனியாக போட்டுக்கோங்க. கரண்ட் ஈவெண்ட்ஸாக தனியாக எழுதுங்க. திட்டங்களாக அதுக்கு அந்த நோட்டுக்கு பேக் சைடே திட்டங்களாக எழுதிட்டு வாங்க. டிஜிட்டல் இந்தியா தொடங்கினது July 1, 2015. நோக்கம் பார்க்கலாம். டிஜிட்டல் ரீதியில் மேம்பட்ட சமூகமாகவும் மற்றும் டிஜிட்டல் அறிவாற்றலுடைய பொருளாதாரமாகவும் இந்தியாவை மாற்றுவது தான் இந்த டிஜிட்டல் இந்தியா திட்டத்தோட நோக்கம். அடுத்து அதனுடைய திட்ட கூறுகள் பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒன், டிஜிட்டல் உள்கட்டமைப்புகளை உருவாக்குதல். இரண்டாவது பாயிண்ட், டிஜிட்டல் வழியில் சேவைகளை வழங்குதல். மூன்று, டிஜிட்டல் கல்வியறிவு. எல்லாமே பயோமெட்ரிக் அண்ட் எல்லாமே டிஜிட்டல் ஃபார்மெட்டில் கொண்டு வர்றது தான் இதோட திட்ட கூறுகள். இந்த பாயிண்ட்ஸ்லாம் நோட் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணிடுங்க. இந்த டிஜிட்டல் இந்தியா திட்டத்தை அமல்படுத்தும் நிறுவனம் என்னன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் பாயிண்ட், மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் இத்திட்டத்தை ஒருங்கிணைக்கின்றது. அனைத்து அரசு துறைகளால் இத்திட்டம் அமல்படுத்தப்படுகிறது. இது வந்து ஒரு துறை சார்ந்ததில்லை, அனைத்து துறைகளிலுமே நமக்கு டிஜிட்டல் மயம் ஆகணும் அப்படின்றது தான் இந்த டிஜிட்டல் இந்தியாவோட நோக்கமே. ஸோ அமல்படுத்தும் நிறுவனம் இதை பார்த்துக்கோங்க. இதில் பாயிண்ட்ஸ் பாருங்கள். போன வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன், இதில் வந்து நம்ம எங்கே கம்ப்ளீட் இந்த பாயிண்ட் வந்து எங்கே ஸ்டார்ட் பண்ணுறோமோ அங்கே தான் செகண்ட் லைனும் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்து திட்டத்தின் சிறப்பம்சங்கள். டிஜிட்டல் இந்தியா திட்டமானது மின்னணு மேம்பாட்டு நிதியத்தை உருவாக்குவதை உள்ளடக்கியுள்ளது. மேலும் 2020 மின்னணு பொருட்களின் பூஜ்ய நிகர இறக்குமதிக்கும் இலக்கு கொண்டுள்ளது. இப்போ டிஜிட்டல் இந்த மின்னணு திங்ஸ் எல்லாம் நம்ம வேறு நாட்டிலிருந்து இறக்குமதி செய்வோம். ஒரு வளர்ந்த பொருளாதாரமுடைய நாடு வந்து ஏற்றுமதி தான் அதிகமாக பண்ணணுமே தவிர இறக்குமதி கம்மியாக தான் பண்ணணும். அப்போ நம்ம நாட்டிலேயே இந்த டிஜிட்டல் வந்து எல்லாமே உற்பத்தி பண்ணணும் அப்படின்றது தான் இலக்காக வச்சுருக்காங்க. இந்த பாயிண்ட்டை அந்த திட்டத்தோட நோக்கம்க்கு கீழேயே இலக்குன்னு சொல்லி கூட நீங்கள் ரைட் பண்ணலாம். அடுத்து செகண்ட் பாயிண்ட், தேசிய கண்ணாடி ஒளியிலை நெட்வொர்க் திட்டத்தை உள்ளடக்கியுள்ளது. இது வந்து என்னென்னா இங்கிலீஷில் பார்த்துக்கோங்க, நேஷ்னல் ஃபைபர் ஆப்டிக் நெட்வொர்க். இப்போ ரீசெண்டாக கூட பெரிய அளவில் பாரத் நெட்வொர்க்கை விரிவுபடுத்துறதுக்கான திட்டங்கள் எல்லாம் போட்டாங்க. ஸோ இதை பார்த்துக்கோங்க, தேசிய கண்ணாடி ஒளியிலை நெட்வொர்க் திட்டம் உள்ளடக்கியுள்ளது. அடுத்து மூன்றாவது பாயிண்ட், நாட்டின் அனைத்து குடிமக்களுக்கும் இணையதள இணைப்பை வழங்குவதற்கு நாட்டில் 250,000 கிராம பஞ்சாயத்துக்களை இணையதள வசதியுடையதாக மாற்ற இந்த தேசிய கண்ணாடி ஒளியிலை நெட்வொர்க் திட்டம் ஆகும். எல்லாருக்கும் வந்து நம்ம இன்டர்நெட் வந்து கொடுக்கறது தான் இந்த டிஜிட்டல் இந்தியாவோட இன்னொரு முக்கியமான இலக்கு. நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் அப்புறம் இந்த மாதிரி திட்டங்கள் எல்லாம் ஒரு 6 மார்க் கொஸ்டின் இல்லாட்டி 12 மார்க் கொஸ்டின் அளவுக்கு நீங்கள் 1 பேஜில் நோட்ஸ் எடுத்தாவே போதுமானது. நிறைய பேரா பேராவை எழுதி வச்சு லாஸ்ட்டில் ரிவிஷன் பண்ண முடியாமல் போயிடும். ஸோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக அது என்ன அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். இப்போ நமக்கு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொஸ்டின் கேட்குறதா இருந்தால் டிஜிட்டல் இந்தியா எப்போ ஸ்டார்ட் பண்ணுது அந்த மாதிரியெல்லாம் கேட்டுருவாங்க. இதே மெயின்ஸுன்றப்ப நமக்கு ஒரு 10 பாயிண்ட்ஸாவது தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இந்திய சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் எல்லாம் போய் வெப்சைட்டில் எடுத்து எழுதணுன்னா பேரா பேராவாக இருக்குது. நான் ஷார்டன் பண்ணி தான் கொடுத்துருக்கேன். ஸோ எந்த பாயிண்ட்டும் மிஸ் ஆகாமல் பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் நோட்ஸ் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.